வணக்கம், இது தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ். பிரதமர் மோடிக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக எல்லா எதிர்கட்சிகளையும் ஒரே அணியில் ஒன்று திரட்டுவதற்கான வேலையை பாஜக இன்றைக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதை முன்னெடுத்திருக்கிறார் திரு நிதிஷ்குமார் அவர்கள். திங்கட்கிழமை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் சந்திப்பு, செவ்வாய்க்கிழமை மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியுடன் சந்திப்பு, புதன்கிழமை மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே மற்றும் தேசியவாத கட்சியினுடைய தலைவர் திரு சரத்பவார் அவர்களோடு சந்திப்பு. இப்படியாக தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் இவ்வளவு தலைவர்களை நிதிஷ்குமார் சந்திப்பதற்கான காரணம், அதை அந்த வாய்ப்பை அந்த தேவையை இன்றைக்கு மோடி அரசு தங்களுடைய அவசர சட்டத்தின் மூலமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அவசர சட்டம் என்ன, அதை தாண்டி இவ்வளவு எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரே அணியில் இணைவதற்கான தேவை அப்படிங்கிறதும், முதல் முறையாக எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மோடியை 2024 தேர்தலுக்கு முன்பாகவே தோற்கடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு கனிந்து வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம விரிவாக இந்த தமிழ் குரலினுடைய வலவன் எக்ஸ்க்ளூசிவ் காணொலியில் இப்போ பார்க்குறோம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட்டு ஒன்றிய அரசிலிருந்து அகற்றப்பட்டு பாஜக வரக்கூடிய அந்த சூழலில் காங்கிரஸ் அரசினுடைய 10 ஆண்டு ஆட்சிக்கு எதிராக பல முனைகளிலிருந்தும் அதிருப்திகள் அப்படிங்கிறது எழுப்பப்பட்டது. குறிப்பாக 2G போன்ற விஷயங்கள், மற்ற ஊழல்கள் எல்லாம் பெருமளவில் அந்த ஆட்சியை உலகக்கூடிய இடத்தில் இருந்தது. அதை பலரும் பலவிதமாக அப்ரோச் பண்ணி ஆட்சியை பிடிப்பதற்கான வேலையை செய்தார்கள். ஒரு பக்கம் பாஜக அதை செய்து வெற்றிகரமாக நகர்த்தியது, அவங்களுக்கு இந்தியா முழுக்க கட்டமைப்பு இருந்தது. இன்னொரு புறம் அதை எதிர்த்து தொடங்கிய ஒரு போராட்டம் அண்ணா சாரவினுடைய தலைமையில், அதில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெற்றிகரமாக வந்து டெல்லியை கைப்பற்றி இன்றைக்கு பஞ்சாபையும் கைப்பற்றியிருக்கிறார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வளர்ச்சி என்பது அவர் வெளிப்படையாகவே ஒரு சாஃப்ட் இந்துத்துவாக இருப்பதனால் மோடியினுடைய அல்லது பாஜகவினுடைய விஷயத்திற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் ஒரு ஆபத்தாக மாறலாம். ஏனென்றால் இவர்கள் இந்துத்துவத்தை கையில் எடுத்தால் அவர் இந்துத்துவம் பிளஸ் வளர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், கிளீன் கவர்னன்ஸ் என்கிற விஷயத்தை எல்லாம் கையில் எடுத்து அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த கெஜ்ரிவால் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நியமிப்பதற்கான அதிகாரம் அவர் அரசுக்கு இல்லை, அது வந்து முழுக்க முழுக்க லியூட்டினன்ட் கவர்னராக இருக்கும் துணைநிலை ஆளுநருக்கு தான் இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை அவர் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்தே பாஜக மிக கடுமையாக கொண்டு வந்தது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் போய் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு கெஜ்ரிவாலுக்குத்தான், அதாவது டெல்லி அரசாங்கத்திற்கு தான் முழு உரிமை இருக்கிறது அப்படின்னு ஒரு சம்மட்டி அடி தீர்ப்பை கொடுத்தது. ஆனால் அந்த தீர்ப்புக்கு எதிராக அந்த தீர்ப்பை நீர்த்து போக செய்யும் வகையில் மோடி அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. பாஜகவினுடைய எதிர்கட்சி முகமாக இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு வந்து வீழ்த்துவதற்கான ஒரு காரண காரியமாக ஒரு அவசர சட்டம் அப்படின்னு பார்த்தா, ரெண்டு விஷயத்தை மோடி அரசு செய்கிறது. முதலாவது கெஜ்ரிவாலினுடைய அதிகாரத்தை பறிப்பது என்பது, இரண்டாவது உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்திற்கு சவால் விடுவது அப்படின்ட்டு ஒரு புறம், அதாவது ஒரே தட்டில் அவர்களுக்கு கெஜ்ரிவாலையும் சந்திரசூட்டையும் வைத்து அவர்களுக்கு எதிரான நகர்வாக குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களிடம் ஒப்புதல் பெற்று ஒரு அவசர சட்டம் வருகிறது. அதன்படி டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டினுடைய அந்த ஸ்டேட் நம்ம சொல்கிறோன்னா யூனியன் டெரிட்டரி, நேஷனல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த பகுதியில் அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு அரசுக்கு கெஜ்ரிவால் செய்ய மாட்டார். அதற்கு பதிலாக 3 பேர் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்படும். அதில் முதலாவதாக டெல்லியினுடைய முதலமைச்சர் இருப்பார், அப்போ கண்டிப்பாக கெஜ்ரிவால் தான். இரண்டாவதாக அந்த மாநிலத்தினுடைய முதன்மை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி இருப்பார். மூன்றாவதாக பிரின்சிபல் ஹோம் செக்ரட்டரி, உள்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் அவர் இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதில் நம்ம நல்லா கவனிக்கணும், டெல்லியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஸ்டேட் போலீஸ் அப்படிங்கிறது கிடையாது. நேரடியாக தேசியத்தினுடைய தலைநகராக, இந்திய ஒன்றியத்தினுடைய தலைநகரம் என்கிற காரணத்தினால் அதனுடைய போலீஸ் என்பது ஒட்டுமொத்தமாக அமித்ஷா அவர்களுடைய கட்டுப்பாட்டில், அதாவது உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த ரெண்டு அதிகாரிகளும் ஏற்கனவே யாரால் அப்பாயின் பண்ணப்பட்டவங்க, உள்துறை அமைச்சகம் அல்லது இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் மூலமாக சீஃப் செக்ரட்டரியும் அதே போல
ஹோம் செக்ரட்டரியும் அப்பாயின்மெண்ட் பெற்றிருக்கிறாங்க. கூடுதலாக கெஜ்ரிவால் அப்படின்னா மூணு பேர் கொண்ட ஒரு குழுவில் ரெண்டு பேர் எடுக்கக்கூடிய பெரும்பான்மை முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த ரெண்டு பேருமே மோடி அரசு அப்பாயின்மெண்ட் ஆட்கள்னா கெஜ்ரிவால் என்ன சொன்னாலும் அந்த குழு ஏற்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும். எனவே யார் எங்கே போகணும் வரணுங்கிறத அந்த குழுவிலிருந்து தேர்ந்தெடுத்தாலும் மோடி நினைக்கிறவர்கள் தான் பொறுப்புக்கு போக முடியும் என்பது ஒரு டெட்லாக்காக, பொலிட்டிக்கல் டெட்லாக்காக கெஜ்ரிவாலுக்கு அமையும். இதை தாண்டி அந்த சரத்தில் அந்த சட்டத்தில் ஒரு ஆபத்தான விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த மூணு பேர் சொன்னாலும் கூட அதனுடைய இறுதி முடிவு என்பது துணைநிலை ஆளுநருக்கு கட்டுப்பட்டது, அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இதை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சரத்தையும் சேர்க்கிறார்கள். அப்படி என்றால் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான மக்களினுடைய வாக்கு அப்படிங்கிறதும் அந்த வாக்கு செலுத்தப்பட்டு அதிலிருந்து வந்த அரசுக்கு அவர்கள் ஒரு கார்பரேஷனை விட மோசமானவர்களாக போவார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் கொண்டு வந்திருக்கிறது மோடி அரசினுடைய இந்த கடுமையான கொடுங்கோன்மையான அவசர சட்டம் அப்படிங்கிற ஒரு பார்வை இன்றைக்கு வைக்கப்படுகிறது. நாம் முன்னரே குறிப்பிட்டதைப் போல மோடி அரசுக்கு ஒரு புறம் என்றால் இன்றொரு புறம் சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமையிலான கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சையே இவர்கள் கேள்விக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிற ஆணவத்தினுடைய ஒரு போக்காக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கக்கூடிய சூழல் பாருங்கள், மொத்தமாக எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் விடுமுறைக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் இதை செய்கிறார்கள். அப்படி என்றால் அந்த காலகட்டம் நீங்கள் இதுக்கப்புறம் யாராச்சும் அவசர வழக்காக கொண்டு போனாலும் அதை எடுத்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சாக உட்காருமாங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுகிறது. அது என்ன ஆனாலும் சரி, ஆறு மாதத்திற்கு இந்த சட்டம் செல்லுபடியாகும். இன்றைக்கு கெஜ்ரிவால் அவரால் அவருடைய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை கூட மாற்ற முடியாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இன்னொரு புறம் நாங்கள் சட்ட ரீதியாக நடந்து கொள்வோம் என்கிற ப்ரொஜெக்ஷனை கொடுப்பதற்காக இந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சினுடைய தீர்ப்புக்கு சீராய்வு மனுவை மோடி அரசு தாக்கல் செய்திருக்கிறது. ஆனால் நல்லா கவனிங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்றைய தேதிக்கு அளித்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிரான ஒரு சட்டத்தை இந்தியாவில் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது மோடி தலைமையிலான பாஜக அரசு. என்றாலும் கூட இந்த சட்டம் வெறும் ஆறு மாதத்திற்கு தான் செல்லுபடியாகும். இந்த ஆறு மாதத்திற்குள் ஒரு மசோதா இயற்றப்பட்டு அந்த மசோதா நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கொண்டு போய் வைக்கப்பட்டு வாக்களித்து அது நிறைவேற்றப்பட வேண்டும். அது அப்படி இல்லாமல் போனால் அடுத்த ஆறு மாதத்திற்குள் இந்த சட்டம் காலாவதியாகும். உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புங்கிறது அப்ளை ஆகும் பொழுது கெஜ்ரிவால் அதிகாரிகளை அவர் நினைத்தபடி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் என்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு இது வந்திருக்கிறது. எனவே மோடி அரசுக்கு நாடாளுமன்றத்தில் குறிப்பாக மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை என்பது அவையில் மோர் தென் ஹாஃப் கிடையாது. மொத்தம் 250 உறுப்பினர்கள், அதில் 238 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மற்றவர்கள் நியமன உறுப்பினர்கள். இந்த 238 தனிப்பெரும்பான்மை, அதாவது தனிப்பெரும்பான்மை அல்ல, மிக அதிகமாக எண்ணிக்கை கொண்டவர்களாக பெரிய கட்சியாக பாஜக இருக்கிறது. 90 மேற்பட்ட உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். ஆனால் அந்த 238 மோர் தென் ஹாஃப் அப்படிங்கிற நம்பர் அவர்கிட்ட இல்லை. எனவே எதிர்கட்சிகளை, மாநில கட்சிகளை ஒருங்கிணைப்பதன் மூலமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து மோடி அரசினுடைய ஒரு மசோதாவை மாநிலங்களவையில் வீழ்த்தினால் அதனுடைய அடுத்த கட்டமாக 2024 அவரை வீழ்த்த முடியும். மோடியை, பாஜகவை, ஆர்எஸ்எஸ்ஐ நம்மால் வீழ்த்த முடியும் என்கிற ஒரு கணக்கை இன்றைக்கு எதிர்கட்சிகள், குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்களுடைய அந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கும் முயற்சியினுடைய முகமாக இருக்கும் அவர் இன்றைக்கு செய்திருக்கிறார். இது எதிர்கட்சிகளுக்கு கூடுதலான தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கிறது. மோடி 2024 முன்பாகவே அவர் கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதா, அவர் அரசுக்கு அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதா வீழ்த்தப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு இமேஜ் டேமேஜாக பாஜகவுக்கு அமையும் அப்படிங்கிறது இப்பொழுதே பாஜக சென்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் எதிர்கட்சிகள் என்ன கணக்கை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும். இதற்காகத்தான் திங்கட்கிழமை கெஜ்ரிவாலை நேரடியாக போய் நிதிஷ்குமார் அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்துவிட்டு ஒன்றிய அரசு, மோடி அரசினுடைய இந்த சட்டம் என்பது, அவசர சட்டம் என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல், இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு வெளிப்படையாகவே பிரஸ் மீட்டில் விமர்சிக்கிறார் நிதிஷ்குமார். அவரோடு பீகாரினுடைய துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவ் அவர்களும் கூட இருக்கிறார்கள். மேலும் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்பது, நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த விஷயத்தில் கெஜ்ரிவாலோடு துணை நிற்கிறோம். டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலோடு துணை நிற்கிறோம். எதிர்கட்சிகள் எல்லோரையும் இந்த சூழலில் துணை நிற்பதற்காக நான் வெளிப்படையாக அழைக்கிறேன் அப்படின்ட்டு நிதிஷ்குமார் பதிவு செய்கிறார். We will
டுகெதர் ஃபைட் த இன்ஜஸ்டிஸ் டன் பை தி டன் டு தி டெல்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து டெல்லியின் அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய அத்தனையும் எதிர்த்து நிற்போம். நான் எல்லா பாஜக அல்லாத கட்சிகளையும் ஒன்று சேருவதற்காக இந்த சூழலில் அழைப்பு விடுக்கிறேன் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். இப்போ பாஜக இல்லாத மற்ற கட்சிகள் அவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இவர்கள் வீழ்த்தப்படுவது என்பது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. 93 எம்பிக்கள் இந்த இடத்துல பாஜகவுக்கு ராஜ்யசபாவில் இருக்கிறாங்க. ஆனால் ஆம் ஆத்மியை பொறுத்தவரை அவர்களுக்கு வெறும் 10 எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ 93 எம்பிக்கள் கொண்ட ஒரு கட்சிக்கும் 10 எம்பிக்கள் கொண்ட ஒரு கட்சியும் பொழுது இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லை நீர்த்து போக செய்யவோ அல்லது ஒரு பில்லை பாஸ் பண்ணவோ போதாது. இப்போ இவருடைய கணக்கு என்னவாக வருகிறது என்றால் காங்கிரஸ் அப்படிங்கிறவர்கள் அவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஒரு 31 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இது காங்கிரஸ் வருகிறார்களா இல்லையா என்பதை தாண்டி ஜேடியு ஜனதாதள் யுனைடெட் அவங்களும் ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதள் நிதிஷ்குமார் மற்றும் தேஜஸ்வி யாதவினுடைய கட்சி அவர்களுடைய சப்போர்ட் ஏற்கனவே வந்துவிட்டது. இந்த சூழலில் திரிணாமுல் கட்சியினுடைய தலைவர் மமதா அவர்களை சந்தித்திருக்கிறார். ஸோ அவங்களுக்கான ஒரு சைடு அவங்களும் உள்ளே வராங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக மற்றவர்கள் இந்த திராவிட ராஜ்யசபா உறுப்பினர்கள் இதெல்லாம் கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 11 பார்ட்டிஸ் டிஎம்கே உட்பட கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 102 எம்பிக்களினுடைய ஆதரவு கெஜ்ரிவாலுக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அளவிற்கு எல்லாமும் ஒருங்கிணைந்து விடக்கூடிய பட்சத்தில் இவர்களால் அவர்களை வீழ்த்துவது அப்படிங்கிறது சாத்தியமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காங்கிரஸ் இதை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறாங்க என்பதை பொறுத்து தான் மோடியினுடைய வீழ்ச்சியை நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையிலிருந்து தொடங்கி வைப்பதற்கான எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை பறைசாற்றுவதாக இது அமையும் அப்படின்ட்டு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. இப்போ நமக்கு ஐபிஎல் சீசன் போயிட்டுருக்கு. பிளே ஆஃப் எல்லாம் முழுக்க முடிஞ்சு குவாலிஃபயர் 1, குவாலிஃபயர் 2, எலிமினேட்டர் இந்த மேட்சஸ் எல்லாம் போகுது இல்லையா. இந்த மாதிரி 2024 மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான செமிஃபைனலாக இந்த பில் இருக்கும் அப்படின்னு பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் தரப்பிலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கேமில் யார் ஆட போகிறா, எப்படி ஆட போகிறா, ஒரு பக்கம் பாஜக அவங்க அசுர பலத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னாலும் கூட இன்னொரு புறம் எதிர்கட்சிகள் தங்களுடைய டீம் கேமை எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் எல்லா எதிர்கட்சிகளும் ஒருவேளை உள்ளே வருகிறார்கள். கடைசி நிமிஷத்தில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட இதில் நாங்கள் துணை நிற்போம் என்று கார்கே அவர்களுடைய நெருக்கமான சோர்சஸ்லேருந்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. காங்கிரஸ் அந்த முடிவை எடுத்திருந்தால் நிச்சயமாக அவருடைய ஹைகமாண்டினுடைய நீட்சியாகத்தான் இருக்கும். ஆனால் ஸ்டேட் காங்கிரஸ் இதில் கொஞ்சம் குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்கிறது. திரு அஜய் மேக்கன் அவர்கள் அவருடைய கருத்து அப்படின்றது கெஜ்ரிவாலுக்கு நேரடியாக வெளிப்படையாக ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிறத குறிப்பிடாமல் நீங்கள் இந்த மாதிரியான சூழலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத கலையை நீங்கள் கற்றுக்கணும். அடிப்படையில் நீங்கள் வந்து அதிகாரிகளை இதற்கு முன்பாக கடந்த காலத்தில் மிக மோசமாக கையாண்டதனுடைய விளைவு தான் அவர்கள் இப்படி பாஜக அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக விசுவாசமாக போய்விட்டார்கள் அப்படின்ட்டு அது ஒரு ஆதரவும் இல்லாமல் ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு தோழமை சுட்டலாகவும் இல்லாமல் கடுமையாகவும் எதிர்க்காம ஒரு விதமான இடியாப்ப சிக்கலிலேயே அல்லது ஒரு திரிசங்க நிலையிலேயே இதை பாஜகவுக்கு எதிரான இந்த விஷயத்தை காங்கிரஸ் கையாளுகிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. காங்கிரஸ் அதை தாண்டி தங்களுடைய 31 எம்பிகளுடைய ஆதரவையும் கெஜ்ரிவாலுக்கு கொடுப்பதற்கு முன் வந்தால் டெல்லி அரசினுடைய அவர்களுடைய அந்த உரிமை மீட்கப்படுவது என்பது 24 காங்கிரஸ் மாத்திரமல்ல எதிர்கட்சிகள் மட்டுமல்ல இந்தியாவை மீட்பதற்கான ஒரு விஷயமாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய யுத்தத்தில் ஜெயிப்பதற்கான ஒரு நம்பிக்கையை உத்வேகத்தை கண்டிப்பாக எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த விவகாரத்தை இன்னும் பெரிதுபடுத்தி அடுத்த கட்டமாக எதிர்கட்சிகளை நாடு முழுக்க போய் சந்திப்பது என்பதை தாண்டி அவர்களை களத்துக்கு கொண்டு வருவது இதற்கு எதிரான ஒரு பரப்புரையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்கிற ஒரு பெரிய திட்டத்தோடு தான் நிதிஷ்குமார் தன்னுடைய காய் நகர்த்தலை தொடங்கியிருப்பதாக தெரிகிறது. டெல்லி அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய உரிமையை உச்சநீதிமன்றம் பாஜகவிடமிருந்து மீட்டுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் அது நிறைவேறாத வண்ணம் ஒரு பெரிய விஷயத்தை செய்து அதை பிடுங்கிக்
கொண்டு போயிருக்கிறது பாஜக அரசு அப்படிங்கிற கடுமையான சார்ஜை மோடி அரசை நோக்கி நிதிஷ்குமார் அவர்கள் வைக்கிறார்கள். இந்த இடத்துல ஏன் நிதிஷ்குமார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அவர் தொடர்ந்து இவ்வளவு வேக வேகமாக வேலை செய்கிறாரு. மமதா அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு ரகசிய கூட்டம்னு சொல்ல முடியாது, செக்ரட்டரியேட்லேயே சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. கிட்டத்தட்ட அவருடைய கான்வர்சேஷன் என்பது முழுக்க முழுக்க 24 பாஜக இந்த சூழல் தேசிய அரசியல் என்று பல விஷயங்கள் பேசினதாக சொல்கிறாங்க. அது இரண்டு தலைவர்கள் மட்டுமே சந்தித்து கொண்ட ஒரு சந்திப்பாக அது இருந்திருக்கிறது. இந்த சூழலில் நம்ம பேரலாக இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா, மமதாவினுடைய அடுத்த கட்ட வாரிசாக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி அவருடைய சகோதரர் மகன், அவர் இப்போ வேற ஒரு வழக்கில் ஒரு ஸ்கேமில் அவருக்கான விசாரணை என்பது நடக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னுட்டு உயர்நீதிமன்றம் அங்கே இருக்கக்கூடிய கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கிறது. அப்போ எல்லா பக்கமும் எல்லோரும் நெருக்கப்படுகிறார்கள் என்கிற சூழலில் மமதா தன்னால் பாஜகவுக்கு எதிரான அணியை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மமதா பல விஷயங்களை உறுதி கொடுத்திருப்பதாக நமக்கு தெரிகிறது. காங்கிரஸோடு இணைவது அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமாக மமதா பார்க்கிறார் அப்படிங்கிறதையும் நம்மால் உணர முடிகிறது. நிதிஷ்குமார் இன்னொரு உத்தவ் தாக்கரேவாக அவரை மாற்றுவதற்கு பல வேலைகளை பாஜக செய்தது செய்கிறது. ஆனால் இப்போ தொடர்ந்து அதை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 24 நெருக்கத்தில் போகிறதுனால இப்பொழுதைக்கு அவர் இருக்கிறார். ஏன்னா கடந்த காலத்தில் பாஜகவோட கூட்டணியிலிருந்து பாஜகவிடமிருந்து தனியாக வந்து அவர்கள் வேறொரு ஆட்சியை அமைக்கிறார்கள் நீங்கள் வச்சுக்கோங்களேன். அப்படி அமைக்கும் பொழுது அவர்கள் பாஜகவை விரட்டி இருக்கிறார்கள், பாஜகவை ஏமாற்றிட்டு வேற ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்தால் பாஜக மிக நிச்சயமாக அரசியல் ரீதியாக அவர்களை பழிவாங்கியே தீரும். அதற்கு எல்லா விதமான ஆட்டங்களையும் அவர்கள் செய்வார்கள். உத்தவ் தாக்கரேவுக்கு அதுதான் நடந்தது, மகாராஷ்டிராவில் அதுதான் நடந்தது. உத்தவ் தாக்கரே அவர்கள் குறிப்பாக சிவசேனா மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி தேர்தலை சந்தித்து மக்களிடம் வாக்குகளை பெற்று ஜெயித்த பிறகு பல பிரச்சனைகளின் காரணமாக சிவசேனா மகா விகாஸ் அகாதியை உருவாக்கி தேசியவாத காங்கிரஸ் இவர்களோடு இணைந்து ஆட்சி அமைத்தது. அதற்கு பிறகு எப்படி கவிழ்க்கப்பட வேண்டும் என்று பாஜக விரும்பியதோ அப்படியே அவர்கள் கவிழ்த்து காட்டினார்கள். ஒரு ஏக்நாத் ஷிண்டேவை உருவாக்கி அல்லது ஒரு ஏக்நாத் ஷிண்டேவை வெளியே கூப்பிட்டு வந்துங்கிறத பார்க்கிறோம். இதே சூழல் தான் நிதிஷ்குமாருக்கு இங்கே நிகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் தேர்தலுக்கு பிறகு தேஜஸ்வி யாதவோடு சேர்ந்து இன்றைக்கு அவர்களுடைய கூட்டணி ஆட்சி என்பது சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. ரெண்டு தலைவர்களுமே இன்றைக்கு ஸ்டேட்டை விட தேசிய லெவல் அரசியல் நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. ஏனென்றால் ரெண்டு பேருக்குமே தெரியும் பாஜக தங்களை மிக நிச்சயமாக பழிவாங்கியே தீரும் அரசியல் ரீதியாக அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதன் காரணமாகத்தான் இவர்கள் இவ்வளோ வேக வேகமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு புறம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தேஜஸ்வி யாதவ் இது குறித்து பேசும் பொழுது முழுக்க முழுக்க இது ஜனநாயகத்திற்கான பேராபத்து, டேஞ்சர் டு டெமோக்ரசி அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். கான்ஸ்டிடியூஷனையே மாற்ற, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு பாஜக தொடர்ந்து முயற்சி செய்கிறது, அதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது, இதை நாங்கள் நிச்சயமாக நடக்க விட மாட்டோம் அப்படிங்கிறது தேஜஸ்வி யாதவினுடைய ஒரு சூளுரையாக இருக்கிறது. ஒன்றிய அரசு பாஜக அரசின் சார்பில் அதை என்ன சொல்கிறாங்க, எதன் காரணமாக அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சில விஷயங்களில் பதிவிடுறாங்க. என்னென்னா, டெல்லி அரசு அங்கே இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் போன்றவர்கள் அவங்க யார் வேணாலும் நாளைக்கு மாறி மாறி போயிடலாம், ஆனால் எல்லா நாடுகளினுடைய தூதரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரும்பாலும் டெல்லியை சுற்றி தான் இருக்குது. அப்போ அதற்கான பாதுகாப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கூடுதலாக இருக்கணும் அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்தால் தான் இது சரியாக இருக்கும், யூனியன் கவர்மெண்ட்டால் தான் அதை சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிற பார்வையை ஒரு சாரார் வைக்கிறாங்க என்பது ஒன்று. இரண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூட அரசியல் ரீதியாக அவங்க மேலே வந்து சாயம் பூசப்படுகிறது. இப்போ டெல்லியில் கெஜ்ரிவால் இருக்கிறதுனால அவர் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய சர்வீஸ்க்கு இவங்க கட்டுப்பட்டவர்கள் என்கிற காரணத்தால் அதிகாரிகளை நீங்கள் அவங்க ஆள் என்பதை போல் அவர் நடத்துகிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் வைக்கிறார்கள் அப்படின்னு என்டிடிவியில் ரிப்போர்ட் ஆகியிருக்கிறது. என்டிடிவி இப்பொழுது அதனுடைய பங்குதாரர்களில் மிகப்பெரிய அளவில் வாங்கியதை கைப்பற்றியிருக்கக்கூடிய திரு அதானி அவர்கள், அவருடைய ஓனராக இருக்கக்கூடிய அந்த சேனலில் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகியிருக்கிறது. இதை வந்து எல்லோரும் விரும்புகிறாங்க, பியூரோக்ராட்ஸினுடைய ஐடியாவாக இது இருக்கிறது, பியூரோக்ராட்ஸ் இதைத்தான் விரும்புகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ரிப்போர்ட் ஆகியிருக்கிறது. அப்போ பியூரோக்ராட்ஸ் விரும்புகிறாங்க, அதிகாரிகள் விரும்புகிறார்கள் என்பதற்காக ஒன்றை செய்வது என்றால் நீங்கள் எதற்கு அரசாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு அரசமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் எதன் பெயரில் சத்தியம் செய்து பதவியேற்பு எடுத்தீர்களோ, உறுதிமொழி எடுத்தீர்களோ, அதற்கு எதிராக நீங்கள் செயல்படுவது தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் உங்களை அரியணைக்கு ஏற்றியதா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி அந்த இடத்தில் தொக்கி நிற்கிறது.
கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும்னா, சமீபத்தில் கர்நாடகா பதவியேற்பில் பாஜக அல்லாத முதலமைச்சர்களில் அழைப்பு விடுக்கப்படாத முதலமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தா கெஜ்ரிவாலும் ஒருவர். அப்போ காங்கிரஸ் அவரை, அவர் தங்களுடைய எதிர்கட்சிகளுடைய கூட்டணியில் வருவதை விரும்பவில்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிரச்சனை, அங்கே உள்ளூர் அரசியலில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மணீஷ் சிசோதியா சார்ந்த வழக்குகள் போயிட்டுருக்கு. அதில் அந்த புகாரை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எழுப்பினது நாங்கள் தாங்கிற கிரெடிட்ஸை காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடிய மாநில காங்கிரஸ், டெல்லி பிரதேச காங்கிரஸினுடைய ஒரு ஸ்டாண்டாக இருக்கிறது. அப்போ இதை தாண்டி ஒருங்கிணைகிறதில் உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. கெஜ்ரிவால் கர்நாடகா எலெக்ஷன் வரைக்கும் கூப்பிட அந்த எண்ணத்திற்கு காங்கிரஸ் வராமல் போனாலும், எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து வேண்டிய கட்டாயம் என்று வருகிற பொழுது கெஜ்ரிவாலினுடைய இந்த வழக்கை, அது இது நம்ம ரிவர்ஸில் யோசிச்சோம்னா அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலுக்கு நீங்கள் உங்களுடைய உள்ளூர் அரசியலை மனதில் வைத்துக்கொண்டு பிரிந்திருப்பது என்பது அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கான அந்த பெரும் போரில் உங்களுடைய பெரும் தவறாக மாறிவிடும் அப்படிங்கிறத நம்ம காங்கிரஸுக்கு நினைவுபடுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அதை விலக்கி வியாக்கியானம் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு அவசர சட்டம் என்பதில் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்டை இன்றைக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. நாங்கள் இதில் பாஜகவையும் எதிர்ப்போம், ஆம் ஆத்மியையும் எதிர்ப்போம்னு இதில் நடுநிலை என்ற ஒன்றை நிச்சயமாக எடுப்பதற்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இவ ஒருவேளை காங்கிரஸினுடைய அந்த 31 எம்பிக்கள் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஜகவை வீழ்த்தி விடலாமா அப்படின்னா, பாஜகவுக்கு தனி கட்சியாக பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறது நமக்கு யதார்த்தமாக புரிகிறது. 238 பேர் அப்படின்னா அந்த 238 எம்பிக்களில் இவர்களுக்கு அப்போ 119க்கு மேலே வேணும், 120 பேர் வேணும். அதற்கான வேலைகளை எதிர்கட்சிகள் எல்லோரையும் ஒரு அணியில் திரட்டுகிற வேலையை இவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் இதில் ரொம்ப பிரச்சனைக்குரிய ஆட்களாக இருக்க போவது ரெண்டு முக்கியமான தலைவர்கள். ஒன்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய அந்த கட்சி, இன்னொன்று நவீன் பட்நாயக், பிஜு ஜனதா தளினுடைய தலைவர் நவீன் பட்நாயக். இவங்க ரெண்டு பேருக்குமே வலுவான கவுண்ட்ஸ் இருக்கிறது. அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள், அவர்கள் ஆதரித்தார்கள் என்றால் நிறைவேறும், அவர்கள் வெளிநடப்பு பண்ணாங்க அப்படின்னாலும் பலம் என்னவாக மாறப்போகிறது இந்த ஈக்குவேஷன். ஏன்னா இவங்க மற்ற எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்க 102 போயிட்டாங்க, அவங்க ஒரு 20 பேர் வெளியே போயிடுறாங்க அப்படின்னா அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் மாறுவதற்கான வாய்ப்புகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பில்லை பாஜக நிறைத்ததைப் போல பாஸ் பண்ணிவிட முடியாது, அந்த பில் நிறைவேறாமல் போய்விடுமோ என்கிற எண்ணம் அச்சம் வந்து பாஜக உள்ள இருக்கிறவங்களை டிஸ்மிஸ் பண்றதோ அல்லது சஸ்பெண்ட் பண்றதோ அல்லது பதவி நீக்கம் செய்வதோ அவர்களின் அவைக்காவலர்களுக்கு வெளியேற்றுவதோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒருவேளை கொண்டு போகும் என்றால் அப்ப அது ஒரு பயம் என்பதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சூழலாக இந்த பில் பாஸ் ஆவது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக பாஜக அரசுக்கான ஒரு அக்னி பரீட்சையாக இருக்க போகிறது. மோடி என்கிற ஒரு பிம்பம் அது திரும்ப 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 ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிற விதம், அவர் 2013லிருந்தே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார், இன்றைக்கு உலக அளவில் அவர் எப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிறார் என்பதை ஒரு கர்நாடகா எலெக்ஷன் மட்டுமே அவர் என்னுடைய வீழ்த்திடுமா அப்படின்னா, நிச்சயமாக அப்படி ஒரு பார்வை வைத்தால் அது வந்து கேள்விக்கு உட்படுத்தத்தக்கது தான். ஆனால் அதற்கு பிறகு ஒரு பில், அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டால் என்ன ஆகும், பாஸ் பண்ணுவதை தடுக்கிறார்கள் அல்லது அதை தோற்கடிக்கிறார்கள் என்றால் அதனுடைய இம்பாக்ட் அடுத்த கட்டமாக ஒரு கூடுதல் பலத்தை எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கும். ஆனால் மோடி அரசை நம்ம அவ்வளவு சாதாரணமாக நினைச்சிட முடியாது. ஏன்னா கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் பெரும்பான்மை இல்லாத நேரத்தில் கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த பில் பாஸ் ஆகிடுச்சு, குரல் வாக்கெடுப்பின் மூலமாக நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அந்த விஷயம் சர்ச்சைக்குரியதாக பெண்டிங்கிலேயே வழக்காக போயிருக்கிறது என்றால், இந்த அளவிற்குத்தான் ஜனநாயகபூர்வமாக பாஜக நடந்து கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆதார மணி பில்லில் கொண்டு போய் பாஸ் பண்ணதில் தொடங்கி அத்தனை தந்திரங்களையும், தந்திரங்கள் கூட இல்லை, ஃப்ராட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்வதும் அதில் ஒரு மிகப்பெரிய திருகு வேலையை செய்வது என்பதை பாஜக பட்டவர்த்தனமாக சட்டபூர்வமாகவே செய்வதில் கைதேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி நாடாளுமன்றம் மாநிலங்களவை அப்படின்னா ஜக்தீப் தன்கர் அவர்கள் உட்கார்ந்திருப்பார். அவருக்கு அரசமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதே இதெல்லாம் எதுக்கே இன்னும் வச்சுருக்கிறீங்க,
காலம் போற காலத்தில் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு பார்வை கொண்டவராக அவர் பல நேரங்களில் விமர்சனத்திற்கு உள்ளாகிறார். கடந்த காலத்தில் மமதாவை அவர் மேற்கு வங்கத்தில் கவர்னராக இருந்த காலத்தில் என்ன பாடுபடுத்தினார் என்பது தெரியும். உச்சநீதிமன்றத்தை பற்றி வெளிப்படையாகவே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார், செய்து வருகிறார் என்பதை பார்க்கிறோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினை மாற்றணும்னு இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மைய மண்டபத்துக்குள் பேசுவார் என்றால் அப்படிப்பட்ட ஜக்தீப் தன்கர் இன்னும் எந்த எல்லைக்கும் போவாரா அப்படிங்கிற பார்வையையும் எதிர்கட்சிகள் எப்படி இதை காய் நகர்த்துகிறார்கள் என்பதிலிருந்து நாம் உணர முடியும். காங்கிரஸ் இந்த விஷயத்தில் வெளிப்படையாக தங்களுடைய ஸ்டாண்டை அமைச்சு அவர்கள் அதை வெளிப்படுத்துவதன் மூலமாகத்தான் கெஜ்ரிவாலினுடைய வெற்றியாக இது மிக நிச்சயமாக சுருங்கிவிடாது. நம்ம பார்க்க வேண்டியது வெறும் ஒரு நிதிஷ்குமாருக்கோ ஒரு கெஜ்ரிவாலுக்கோ ஒரு ராகுல் காந்திக்கோ அல்லது ஒரு மமதா பானர்ஜிக்கோ ஒரு உத்தவ் தாக்கரேவுக்கோ ஒரு சரத்பவாருக்கோ ஒரு ஸ்டாலினுக்கோ ஒரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய தலைவர் ஜெகன்மோகனுக்கோ ஒரு நவீன் பட்நாயக்குக்கோ இது போகாது. ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகளுடைய யூனிஃபைடு அப்போசிஷனுடைய வெற்றியாக அதை வரலாறு மிக நிச்சயமாக எடை போடும். நீங்கள் உங்களுக்குள்ள யார் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறது என்கிற பிரச்சனையில் உங்களுடைய ஒட்டுமொத்த காமன் கோலான பாஜகவுக்கு சாதகமான சூழலை நிறைவேற்றுவதற்கு நகர்ந்து விடாதீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணுறோம். மோடியினுடைய இமேஜை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துகிறார்களா அல்லது உடைந்து நொறுக்குகிறார்களா என்பதை காலம் வெகு விரைவில் நமக்கு பதில் சொல்லும். மிக நிச்சயமாக 6 மாதங்களுக்குள் அடுத்து இந்த அவசர சட்டத்தை அதற்கு எதிராக அல்லது அது நீர்த்து போகும் என்பதனால் காலாவதியாகும் என்பதனால் அதற்கு மாற்றாக ஒன்றை இவர்கள் கொண்டு வர வேண்டும். அந்த கூட்டத்தொடர் இன்னும் சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும். டிசம்பர் வேலை ஒரு வேலை அடுத்த கூட்டத்தொடர் அல்லது அதுக்கடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் இவங்க போகாமல் இது இருப்பதனால் ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்வார்கள். அப்போ அரசியல் கணக்குகள் வேறு விதமாக மாறும். இதனுடைய இம்பாக்ட் கர்நாடகனுடைய இம்பாக்டே அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் ஒரு சத்தீஸ்கரோ அல்லது ஒரு மிசோரமோ அல்லது ஒரு ராஜஸ்தானோ ஒரு மத்திய பிரதேஷோ இங்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது ஒரு தெலங்கானாவோ அப்படிங்கிறதையும் நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. மோடி விசஸ் ஹூம் என்கிற பேட்டில் மறுபடியும் பாஜகவினர் பேச தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கான பதிலை மக்கள் தெரிவிப்பார்கள். எதிர்கட்சிகள் பிரதமர் முகமே இல்லாமல் ஜெயித்த வரலாறு என்பது கடந்த காலத்திலும் இந்தியாவில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பாஜகவுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அரசியல் கணக்குகள் எப்படி நகர்கிறது எப்படி பரிணமிக்கிறது என்பதை வரும் காலங்களில் மிக விரிவாக பேசலாம். இணைந்திருங்கள். தமிழ்குரலோடு நன்றி, வணக்கம்.